இயேசு இயேசுகிறிஸ்துவன் இனிய நாமத்தில் உங்களை இந்த பகல் வேளையிலே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் மறுபடியும் உங்களை சந்திக்க பரலோக தேவன் எங்களுக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புகளுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் இந்த வேளையிலே கத்தருடைய கிருபையினாலே நாம் உரிமைத்து மறுபடியும் இந்த யூடியூப் வாயிலாக உங்களை தேவனுடைய சத்தியத்திலே சில வார்த்தைகள் பேசவும் உங்களோடு கூட தேவனுடைய நாமத்தை ஒருமித்து நாம் மகிமைப்படுத்தவும் ஆண்டவராகிய தேவன் எனக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புகளுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தர் நல்லவர் கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது இந்த காலை தியானத்திற்காக தேவனுடைய வசனத்திலிருந்து சில வசனங்களை நாம் வாசித்து தியானிக்க போகிறோம் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளோடு கூட பேசுகிற வார்த்தையினுடைய தலைப்பு மறுரூபமாகுதல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் என்ற வார்த்தை வைத்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ரெண்டு குருந்தில் எழுதின நிறுவம் மூன்றாம் அதிகாரம் அதனுடைய பதினெட்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கவனியுங்கள் நாம் எல்லாவரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயல் த சாயல்லாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுவோம் மறுபடியும் வாசிக்கிறேன் நம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாயிருக்கிற சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம் இந்த வார்த்தை தான் இன்றைக்கு நான் மையமாக வைத்து கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சில வார்த்தைகளை நான் சொல்ல விரும்புகிறேன் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராகிய தேவன் இந்த பூமியிலே மனிதனை உண்டாக்கின போது தேவனுடைய சாயலாக தேவனுடைய ரூபத்தின்படி ஆண்டருடைய ஓன் இமேஜ் என்று ஆங்கிலத்தில் நம்ம வாசிக்கிறது போல அவருடைய சாதர்சத்தில் ஆண்டவர் மனிதனை உண்டாக்கினார் ஆனால் இன்றைக்கு ஆதாம் பாவம் செய்த போது அந்த மகிமை அவன் இழந்து போனதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் அடைக்கப்பட்டது மாம்ச கண்கள் திறக்கப்பட்டது அதோடு கூட தேவன் வைத்ததான அந்த ஏதேன் தோட்டத்தில் அந்த மகிமையான இடத்துல அந்த இடத்திலிருந்து அவர்கள் மாற்றப்பட்டார்கள் அந்த மகிமையான ஸ்தலத்திலிருந்து அவர்கள் புறந்தள்ளப்பட்டார்கள் அப்பொழுது தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் போனபடியினால மனிதனுக்குள் இருந்த மகிமை மறுரூபம் அடையாமல் அந்த மகிமை அவனை விட்டு அற்று போய்விட்டது மறுரூபம் என்று சொன்னால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அந்த வச வசனம் நம்மை பரிசுத்தமாக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையினால் நாம் தூய்மையாக்கப்பட்டு நாளுக்கு நாள் நம்முடைய ரட்சிப்பை பூர்ணமடைய கொண்டு போகிறதாய் மாறுகிறது ரட்சிப்புக்கே மூன்று படிகள் இருக்கிறது என்றைக்கு நாம் ஞானஸ்நானம் எடுத்து கர்த்தருடைய சமூகத்தில் உடன்படிக்கை பண்ணுகிறோம் அன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டோம் இரண்டாவதாக நான் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன் நம்முடைய சரீரம் ஒருபோதும் ரட்சிக்கப்படுகிறதில்லை ஆனால் நம்முடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறதான அந்த ரட்சிப்பினுடைய அனுபவங்கள் புதிதாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது நாளுக்கு நாள் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்குகிறது இப்பொழுது ரெண்டாவது நிலையிலே நாம் இருக்கிறோம் ரெண்டாவது நிலையிலே நாம் இருக்கிறது என்று சொன்னால் மறுரூபமாக்கப்படுகிறது முன்பாக ஆண்டுடைய வார்த்தையின்படி ரட்சிக்கப்பட்டு கொண்டு கண்டினியூ ப்ராசஸ் ஆக நடந்து கொண்டிருக்கிறது கடந்த நாளிலே விட இன்றைக்கு ஆண்டவரோடு கூட நான் நெருங்கி கொண்டிருக்கிறேன் என்னுடைய சுபாவங்கள் என்னுடைய பார்வைகள் என்னுடைய பேச்சுகள் என்னுடைய செயல்பாடுகள் என்னுடைய ஆவிக்குரிய அனுபவங்கள் எல்லாம் ஒன்றோடொன்று தேவனோடு கூட நெருங்கி கொண்டிருக்கிறது இதுதான் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு அனுபவம் இது எத்தனை நாள் நடைபெறும் கர்த்தருடைய தான் ஒரு மனுஷன் பூரணமான ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறான் அதுவரைக்கும் நம்முடைய சரீரத்திற்கு மீட்பு கிடையாது சரீரம் எப்பொழுது மீட்கப்படும் என்று சொன்னால் கர்த்தருடைய வருகையில தான் அந்த சரீரம் பூரணமாக மறுரூபம் அடையும் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ மகிமையின் மேல் மகிமை அடையும் என்று சொன்னால் அந்த மகிமை அடையும்படியாக நாம் கொடுக்கும் போது ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை மகிமையால் நம்மை நடத்துகிறார் மகிமையால் நம்மை நடத்துக்கும் பொழுது அதிலிருந்து நாம் என்ன அறிந்து கொள்கிறோம் என்று சொன்னால் ஆண்டருடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் ஆண்டுடைய சமூகத்துல வரும்போது கர்த்தர் எதிர்பார்க்கிறதான அந்த அனுபவத்துல அந்த மகிமையின் மேல மகிமை இருக்கிற மகிமை விட இன்னும் ஒரு ஒரு ஸ்டெப்பு கூட மகிமை கூடி மறுரூபமாக்கப்படுவோம் அப்போ இயேசுனுடைய வருகையில தான் ஒரு மனிதன் மறுரூபமாக்கப்படுகிற அனுபவத்துக்குள்ளே போகிறான் இல்லாவிட்டால் பூரணம் அடைகிறான் கர்த்தனுடைய வருகை இல்லாவிட்டால் மனிதனுடைய நித்திய வாழ்வினுடைய துவக்கம் இது ஒன்று ஒன்றுதான் நம்முடைய மறுரூபத்தன்மை உண்டாக்குகிறது மறுரூபம் என்று சொன்னால் ஆண்டவராகிய தேவன் நாம் ஏதோ ஒரு ஸ்தோத்திரம் வித்தியாசமான அனுபவம் என்னை போல என்னை விட வித்தியாசமான ஒரு அனுபவத்துல நான் மாறிக்கொண்டிருக்கிறேன் புரிய ஒரு குழந்தை கருவில உருவாகும் போது அதனுடைய நிலைமைகள் வேற ரெண்டு மாதம் மூணு மாசம் அஞ்சு மாதம் எட்டு மாதம் ஒன்பது மாதம் இப்படி ஸ்கேன் பண்ணும்போது ஒவ்வொரு நிலைகள் இருக்கிறது போல நாம் நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய தன்மையில ஒவ்வொரு நிலைகளையும் மாற்றி கொண்டிருக்கிறோம் இப்படி மாற்றுகிறதுனால மாறும்பொழுது கடைசியில் நாம் போய் நிற்கிற ஒரு அனுபவம்தான் தான் மறுரூபமாக்கப்படுகிறதல் என்ற ஒரு அனுபவம் அதபடினால இந்த மறுரூபமாக்கப்படுகிற அந்த அனுபவத்தை குறித்து சில காரியங்கள் நான் உங்களுக்கோடு கூட நான் சொல்ல விரும்புகிறேன் அது எப்படி அது அனுபவத்தில் கொண்டு வர முடியும் என்று சொன்னால் மகிமையின் மேல் மகிமை அடைகிறது எண்பத்தி நாலாம் சங்கீதம் ஏழாவது வசனம் சொல்லுகிறது அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து சியோனில் தேவச நிதியில் வந்து காணப்படுவார்கள் பலத்தின் மேல் பலன் அவர்கள் அடைவார்கள் அப்போ எண்பத்தி நாலாம் சங்கீதம் ஏழாவது வசனம் அதுதானே சொல்லுகிறது நம்முடைய பலன் இன்னும் பலத்தின் மேலே பலன் மகிமையின் மேல மகிமை யோவான் சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் சொல்லுகிறது அவர்கள் கிருபை மேல் கிருபை பெற்று உயர்வார்கள் அப்ப கிருபை மேல கிருபை இருக்கு மகிமை மேல மகிமை இருக்கு பலத்தின் மேல பலன் இருக்கு யோபின் புஸ்தகம் பத்து பதினேழு சொல்லுகிறது அவர்கள் போராட்டத்தின் மேல் போராட்டம் அப்படின்னு போட்டிருக்கு விழிப்பிய ரெண்டு இருபத்தேழு சொல்லுகிறது அவர்கள் துக்கத்தின் மேல் துக்கம் அவர்களுக்கு வருகிறது அப்போ எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டெப்பு இன்னொரு ஸ்டெப்பு இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்போ மகிமையின் மேல் மகிமை என்று சொன்னால் தேவனுடைய பிள்ளைகளே நாம் இருக்கிற இந்த ரெட்சிக்கப்பட்ட அனுபவத்திலிருந்து அடுத்த ஒரு லெவலுக்கு நம்ம போகிறோம் அந்த லெவலில் என்ன ஆகிறது மகிமையின் மேல் மகிமை அடைந்து அதன் பிறகு பூர்ண ரட்சிப்புக்குள்ளே மறுரூபமாக்கப்படுகிற அனுபவம் இன்றைக்கு காலை கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்க ஒரு காரியத்தை நான் உண்மையாய் சொல்லுகிறேன் என்று சொன்னால் தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மறுரூப தன்மை டிரான்ஸ்பார்மேஷன் நமக்குள்ள உண்டாக வேண்டும் ஏதோ ஒரு சில மாற்றங்கள் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய ஜீவியத்தில் கர்த்தரோடு உள்ள அந்த கர்த்த ஆவிக்குரிய சம்பந்தமாக ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த நாளிலே கர்த்தர் அதைதான் நம்மை குறித்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் நீங்க வேத வசனத்தை நீங்கள் படிக்கும்போது ஒரு சில வசனங்களை உங்களுக்காக நான் எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன் நீங்கள் மத்த எழுதினை சுவிசேஷத்துக்குள்ளே திரும்புங்கள் அங்கே பதினேழாம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது பதினேழாம் அதிகாரம் அதனுடைய இரண்டாவது வசனத்துல அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார் அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிருந்தது நல்ல கவனிங்க அவர் அந்த மூன்று சீஷர்களை கூப்பிட்டுக்கொண்டு கொண்டு அவர் அந்த அந்த தாபோர் மலைக்கு போகிறார் அதனுடைய மறுரூப மலை என்று சொல்லுகிறார்கள் மலை தாபோர் மலையில உட்காருகிறார் அவர்கள் உட்கார்ந்து கொண்டு தனியே இருக்கும்படியாக கூட்டிட்டு போறார் கூட்டிட்டு போகும்போது அவர்கள் பேசிக் கொண்டு இருக்கும் போது அவர்களுக்கு முன்பாக ஏசு மறுரூபமானார் இதுவரையும் கண்டிடாத இதுவரையும் பார்க்காத ஒரு அனுபவத்திலே சீஷர்கள் பார்க்கிறார்கள் அப்போ இதுவரையும் இந்த பூமியில் இயேசுவை கண்டது போல் அல்ல அவர்கள் அங்கே பார்க்கிறார்கள் உடனே அவர்கள் சொல்லும்போது சொல்கிற மோசைக்கு ஒரு கூடிய கூடாரம் எலியாவுக்கு ஒரு கூடாரம் உமக்கு ஒரு கூடாரம் இங்கே போட்டலாம் வேதர் சொல்லும்போது அதைத்தான் சொல்லுகிறான் அப்படி என்றால் பூமியில் இருக்கிற நிலைமை விட அந்த மறுரூப மலையில் இருந்த அனுபவங்கள் அவங்களுக்கு ஒரு வித்தியாசமாய் தெரிந்தது ஒரு மறுரூபம் அடைகிறது மறுரூபம் அடைந்தால் இயேசு என்ன ஆனார் இவர்கள் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறான் ஆனால் ஆண்டவர் மறுரூபம் அடைந்த போது ரெண்டு காரியங்கள் அங்கே நடக்கிறது ஒன்று அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது அவருடைய வஸ்திரம் வெளிச்சத்தை போல இருந்தது அப்ப சூரியனை போல அவருடைய முகம் பிரகாசிக்கணும்னா இதுவரையும் பார்த்தது போல அல்ல சீஷர்கள் இயேசுவை பார்த்த முகம் அல்ல இப்பொழுது அவர் பார்க்கிறார் இயேசுனுடைய முகம் இப்பொழுது மறுரூபம் அடைந்த முகம் ஒரு தெய்வீக சாயலை அவர்கள் அதிலே பார்க்கிறார் ஒரு தெய்வீக வல்லமை அதிலே பார்க்கிறார் இந்த கால வேளையில உன்னை பார்க்க உன்னுடைய முகத்தை பார்க்கிறவர்கள் ஒரு தேவ சாயலை உங்களுடைய முகத்தில் பார்க்கணும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன இதுவரையும் இயேசு என்னோடு கூட எங்களோடு கூட இருந்தார் ஜெபம் பண்ணினார் மலையில போனார் அற்புதம் செய்தார் பல காரியங்கள் அதிசயமான காரியங்கள் எல்லாம் செய்தார் ஆனால் இப்பொழுது இயேசுவை பார்க்கும்போது ஒரு வித்தியாசத்தை நாங்கள் பார்க்கிறோம் மறுரூபம் என்று சொன்னால் உன்னை டிரான்ஸ்பார்மேஷன் உனக்கு ஒரு மாற்றத்தை உண்டுவாகிறது தான் மறுரூபம் இன்றைக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டு இருக்கும் போது தேவனோடு கூட ஐக்கியப்பட்டு இருக்கிற உங்க வாழ்க்கையில ஒரு மறுரூபத்தினுடைய அனுபவத்தை கத்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் அது எப்பொழுது கிடைக்கும் பைபிள் சொல்லுகிறது அவர்கள் ஜெபம் பண்ணும் போது அவருடைய முகம் மறுரூபமானது வேதம் அதுதானே சொல்லுகிறது அவர் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும் ஆண்டருடைய முகம் மறுரூபமானது அங்கே மோசைக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமும் இவங்களுக்கு ஒரு கூடாரம் மூன்று கூடாரங்கள் அங்கே உண்டு பண்ணுவோம் இங்க இருக்கிறது நல்லது அப்ப ஒரு மனிதன் ஆண்டருடைய மறுரூபா தன்மை ருசித்து பார்த்தா அந்த பிரசன்னத்தை விட்டு அவன் எங்கேயும் போக முடியாது ஏனென்று சொன்னால் இந்த உலகத்துல நான் பார்க்கிற எத்தனையோ மடங்கு அதிகமான ஒரு சந்தோஷம்தான் அந்த மகிமையான அனுபவம் இன்றைக்கு இந்த காலவேளையில கத்தருடைய பிள்ளைகளே தேவனாகி கத்தர் நம்மை குறித்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள் தேவன் நம்முடைய வாழ்க்கையில மறுரூபம் அடையும்படியாக நம்மை ஒப்பு போது ஒரு தேவ பிள்ளை அவங்க முகத்தை பார்க்கும்போது ஒரு பிரகாசம் பைபிள் அதுதானே சொல்லுகிறது யாத்ரையோமத்தின் புஸ்தகம் அதனுடைய முப்பத்தி நாலாம் அதிகாரத்தில் நீங்கள் திருப்புவீர்களானால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை இருக்கிறது முப்பத்தி நாலாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் சோதரம் அதை வாசிக்கும்போது போது மோசே சாட்சி பலகைகள் இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையில் இறங்க இறங்குற போது தன்னோடு கூட அவர் பேசினதுனால தன் முகம் பிரகாசித்ததை அவன் அறியாதிருந்தான் இயேசுவோடு கூட தேவனோடு கூட பேசிவிட்டு மோச கீழே சீனாய் மலையிலிருந்து அந்த சாட்சிப்பட்ட அந்த 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 உடன்படிக்கையின் அந்த அந்த ஸ்தோத்திரம் அந்த பத்து கட்டளைகளை கீழே கொண்டு வரும்போது அவனுடைய முகம் பைபிள் சொல்லுகிறது அவனுடைய முகம் முப்பதாவது வசனத்துக்கு வனியுங்கள் ஆரோனும் இஸ்ரவேல் புத்தர் எல்லாரும் மோசை பார்க்கும் போது அவன் முகம் பிரகாசித்ததை கண்டு அவன் சமீபத்தில் அடைகிற தேவ பிரசன்னத்தோடு கூட நாற்பது நாட்கள் கர்த்தரோடு கூட செலவழித்து அந்த முகம் கீழே சீனாய் வனாந்திரத்துல கீழே இறங்கும் போது மோச மோசனுடைய சகோதரனாயிருக்கிற ஆரோனும் அவங்களுடைய புத்திரரும் மோசனுடைய சமூகத்துல வருகிறதற்கே பயந்தார்கள் காரணம் அவனுடைய முகம் அந்த அளவுக்கு பிரகாசம் அடைந்தது அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது வசனம் இஸ்ரவேல் பிரகாசித்திருப்பதை கண்டார்கள் அவரோடு கூட பேசும்படிக்கு உள்ளே பிரவேசிக்கும் வரையும் முக்காட்டை திரும்ப தன் முகத்தின் மேல் போட்டுக் கொள்வான் அந்த அளவுக்கு ஒரு பிரைட்னஸ் எப்படி இது உண்டானது தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது ஒரு தேவப்பிள்ளை பிள்ளை தேவ சமூகத்திலே காத்திருக்கும் போது கர்த்தர் அந்த மகிமையான அனுபவத்தை முகத்திலே காட்சியளிக்கிறார் அகத்தின் அழகு முகத்திலே தெரியும் என்று சொன்னது போல நம்முடைய உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலன் அடையும் போது உள்ளான மனுஷன் மறுரூபமாக்கப்படும் போது அதனுடைய ரிஃப்ளக்ஷன் எங்கே வருகிறது என்று சொன்னால் அது முகத்திலே துணிக்கிறது உங்களுடைய முகத்தை பார்க்கும்போது ஒரு தேவப்பிள்ளை பிள்ளை என்றுதான் ஒரு முகம் உங்களுக்கு காட்சியளிக்க அளிக்க வேண்டும் என்று இந்த கால வேளையில விசுவாசிகளாயிருக்கிற இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களோடு கூட நான் ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன் வைட் ட்ரெஸ்ஸு கட்டிட்டு போகலாம் போட்டுட்டு போகலாம் கையில் பைபிள் இருக்கலாம் நீ என்ன செஞ்சாலும் உன்னுடைய முகம் ஒரு தேவ பிள்ளையினுடைய முகம் போல காட்சி அளிக்கிறதுக்கு உன்னை ஒப்பு கொடுக்கும் மாத்திரமே அந்த ரெஃப்ளெக்ஷன் ஒரு தெய்வீக பிரசன்னத்தை உன்னுடைய முகத்தில் பார்க்கும்போது மாத்திரமே ஆண்டருடைய பிள்ளைகளே ஜெபிக்கிறவன் உங்களை முகத்தை பார்த்தாலே தெரியும் நீங்க ஜெபிக்கிறவங்களா உங்களுடைய ஸ்தோத்திரம் முகத்தை வைத்த ஸ்தோத்திரம் ஆண்டருடைய பிள்ளைகளை உங்களுடைய முகத்தை பார்த்தா தெரியும் உங்களுக்கு இவங்க ஜெபிக்கிறவங்களா இவங்க பரிசுத்தமாக இருக்கிறாங்களா இவங்க ஆவிக்குரிய எந்த நிலைமையில் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும் எதில் உங்களுடைய முகம் ரெஃப்ளெக்டன் எப்படி ரெஃப்ளெக்ஷன் எப்படி இருக்கிறதோ அதை வைத்து தான் உங்களுடைய ஆவிக்குரிய தன்மையும் கணக்கு போடுகிறது பல நேரத்தில் ஸ்தோத்ரம் நல்ல இருந்தான் ஆனால் ராஜா ஒரு நாள் பார்க்கும்போது ஸ்தோத்ரம் அந்த ஸ்தோத்ரம் அந்த அண்டருடைய வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஸ்தோத்ரம் நெகமியா நெகமியா ஸ்தோத்ரம் அவன் சொல்லுகிறான் ராஜாவை ராஜா அவனை பார்த்து கேட்கிறேன் ஏன் உன் து முகம் துக்க முகமாக இருந்தது உன்னுடைய து முகம் என்ன வாடலாய் இருக்கிறது அப்பொழுது அவன் இதுவரையும் நெகமியாவனுடைய முகம் தேவ பிரசன்னத்தோடு கூட இருந்ததை அவன் பார்த்து கொண்டு இருக்கிறான் இப்ப ராஜா கேக்குற ஏன் உன்னுடைய முகம் வாடலா இருக்கிறது துக்க முகமா இருக்கிறேன் அப்படி என்று சொன்னால் உலகத்தில் இருக்கிற ஏதோ ஒரு பாரம் ஏதோ ஒரு துக்கம் ஏதோ ஒரு கலக்கம் ஏதோ ஒரு வேதனை ஏதோ ஒரு போராட்டம் உங்களுடைய முகத்துல ரிஃப்ளெக்ஷன் ஆகிறதுனால தான் இன்றைக்கு ஒரு தேவ பிரசன்னத்தை நம்முடைய முகத்திலே பார்க்க முடியாத சூழ்நிலை இருக்கிறது இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை தேவனுடைய சமூகத்திலே வந்திருக்கிற நீங்களும் நானும் உங்களுடைய முகம் மறுரூபமாக்கப்படும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மறுரூப தன்மை கொண்டு வரும்போதுதான் ஆண்டனுடைய செயல்களை நீங்க பார்க்க முடியும் தேவனுடைய செயல் என்ன என்பதை நீங்கள் பார்க்க முடியும் ஆண்டவர் அதற்கு நிறைய காரியங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டருடைய வசன சங்கீதம் முப்பத்தி நாலு ஐந்து சொல்லுகிறது அவர்கள் அவர் முகத்தை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அப்போ யாரெல்லாம் ஆண்டருடைய முகத்தை நோக்கி பார்க்குறாங்களோ அவங்களுடைய முகம் பிரகாசம் அடையும் அந்த முப்பத்தி நாலு ஐந்தாம் சங்கீதத்தில் அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள் யாரெல்லாம் கர்த்தரை நோக்கி பார்த்து தேவ சமூகத்தில் தேவனை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் முகம் பிரகாசம் அடைந்தது அப்போ உங்களுடைய முகத்தினுடைய பிரகாசத்தை கர்த்தர் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார் ஹால லூயா பிரய்சலோ இன்றைக்கு இந்த கால வேளையில உங்க முகத்தை கர்த்தர் பார்க்கும்போது எவ்வளவு மகிமையா எவ்வளவு குளோரினஸா உங்க முகம் இருக்கிறதை காட்டட்டும் கொஞ்சம் உங்களுடைய முகம் செத்து போன முகம் அல்ல வாடிப்போன முகம் அல்ல துக்க முகம் அல்ல பல முகங்கள் பைபிளில் இருக்கிறது பிரகாசிக்கிற ஒரு முகமாய் உங்க முகத்தை கத்தர் மாற்ற விரும்புகிறார் அழுது அழுது நொந்து சுக்கு நூறாய் இனி அழுதா கூட எனக்கு கண்ணீர் இல்லையே என்றுதான் சங்கீதக்காரன் சில வார்த்தைகள் சொல்லும்போது அவனுடைய கண்ணீர் எல்லாம் முடிந்து விட்டது புலம்பலின் தீர்க்கதரிசி என்று வேத வசனம் சொல்லும்போது புலம்பலின் தீர்க்கதரிசி ஆனால் கர்த்தருடைய பிள்ளையே அதே தான் அவன் வார்த்தை சொல்லும்போது என் கண்கள் கண்ணீரும் என் தண்ணீர் தலைக்கு தண்ணீருமாயிருந்தால் நலமாயிருக்கும் அப்போ தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை உங்களுடைய விசுவாச வாழ்க்கையில ஒரு பிரதிபலிப்பு என்ன காண்கிறது ஒரு மறுரூப தன்மையை கத்தர் உங்களுக்கு இருந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் ஆயிரத்தி எட்டு பிரச்சனை நமக்கு இருக்கிறது நிறைய போராட்டங்கள் இருக்கு பொருளாதாரத்தில் கஷ்டம் பிரகாரமாக பலவீனம் ஒவ்வொரு நாளும் பலவிதமான காரியங்களை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் பலவிதமான வேதனை உபதிரவத்தோடு பாடுகளோடு கூட நீங்கள் இருக்கிறீங்க எதையும் ஸ்தோத்திரம் ஒரு சரியான நிலையில கண்ட்ரோல் பண்ணி செயல்படுத்த முடியாத சூழ்நிலை இருக்கு ஏன் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடக்குது ஏன் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான சோதனைகள் எல்லாம் வருது போராட்டங்கள் வருது அப்படின்னு ஸ்தோத்திரம் பல கேள்விகள் நமக்கு கேட்கறது ஆண்டவர் மாத்திரம் நம்முடைய பக்கத்துல வந்து நின்றிருந்தால் எத்தனையோ கேள்விகள் அவரிடத்துல கேட்கலாம் ஆனால் இந்த கேள்விகள் எல்லாம் கேட்காம எல்லாத்துக்கும் பதில் கர்த்தரிடத்துல இருக்கிறது என்பதை அறிந்து ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவரே நான் ஒரு கேள்வி கேட்கிறவனாய் அல்ல தேவ சமூகத்தில் என்னுடைய வாழ்க்கையில உம்மோடு கூட இணைந்து உம்மோடு கூட ஐக்கியமாய் இருந்து தேவ சமூகத்தில் அந்த முகத்தை பிரகாசிக்கத்தக்கதான ஒரு வசனம் இயேசு இப்படி சொல்லுகிறார் நான் மத்த எழுதின சுவிசேஷத்துல ஒரு வார்த்தை இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது பதிமூன்றாம் அதிகாரம் அதனுடைய நாற்பத்தி மூன்றாவது வசனம் பதிமூன்றாம் அதிகாரம் அதனுடைய நாற்பத்தி மூணாவது வசனம் அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்தில் சூரியனை போல பிரகாசிப்பார்கள் நீதிமான்கள் பிதாவின் ராஜ்யத்தில் சூரியனை போல பிரகாசிப்பார்கள் தேவனுடைய சமூகத்தில் இந்த பூமியில மட்டுமல்ல பிரகாசத்தை கொடுக்கிறவர்கள் வானமேகத்தில் நாம் சென்ற பிறகு அங்கே ஆட்டுக்குட்டியானவரே அதன் விளக்கு என்று போட்டிருக்கு அந்த ஆட்டுக்குட்டியானுடைய பிரகாசம் உங்களிலே தொடப்பட்டு அந்த பிரகாசம் உங்களிலே பிரதிபலிக்கப்பட்டு அந்த பிரகாசம் மற்றவர்களும் பார்க்கக்கூடிய அளவில் வெளிச்சத்தில் ஜாதிகள் கடந்து வருவார்கள் உனக்குள்ள ஒரு பிரகாசம் நாளில் இருந்து அந்த பிரகாசத்தை நீ மறைச்சு வைக்காம மலையின் மேல் இருக்கிற பட்டணம் அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கிறது போல கர்த்தர் உன்னை சபையில் ஒரு விளக்காய் வச்சிருக்கிறார் நீங்க இருக்கிற கிராமத்தில் ஒரு விளக்காய் நீங்கள் இருக்கிறீர்கள் புரொலோ புரொய்சலோ புரய்சலோ டேவிட் லிவிங்ஸ்டன் அவர்கள் இங்கிலாந்து தேசத்தினுடைய அப்போ இருந்தார் அந்த அப்போசொலனாக இருக்கிற டேவிட் லிவிங்ஸ்டன் ஒரு நல்ல ஜப வீரராக இருந்தார் அநேக ஆப்பிரிக்கா தேசத்தில் இருக்கிற இருண்ட கண்டங் கண்டத்தில் வாழ்ந்த ஜனங்களை கற்றுக்கொள்ள வழிநடத்தின ஒரு அப்போசலன் ஒரு நாள் சரீரத்தில் சோர்வூற்று அவர் ஜபத்தில் முட்டியில் நின்று கொண்டிருக்கிறார் பக்கத்தில் ஒரு சிம்மனி விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது அந்த ஜனங்கள் எல்லாரும் தினமும் டேவிட் லிவிங்ஸ்டனை வந்து பார்த்து விசாரித்து செயல்ப அவரோடு கூட இணைந்து நல்ல ஐக்கியத்தில் இருந்தார் லட்சக்கணக்கான ஜனங்கள் அந்த டேவிட் லிவிங்ஸ்டனுடைய ஊழியத்தின் மூலமாக ஆப்பிரிக்கா கண்டத்தில் ஒரு பெரிய வெளிச்சத்தை அவர் கொண்டு வந்தார் அவர் மறித்து போகும் போகிறதுக்கு அடுத்த நாள் காலையில் அவர் முழங்காலே நின்று கொண்டிருக்கிறார் அவர் எப்பொழுது ஜபிக்கும் போதும் முழங்காலே நின்று ஜபிப்பது வழக்கமாயிருந்தது ஆனால் ஒரு அந்த தேசத்தில் இருக்கிற நபர்கள் அந்த விசுவாசிகள் காலையிலே டேவிட் லிமிஸ்டனுடைய அந்த ரூமில் அறையிலே வந்து பார்த்தபோது டேவிட் லிமிஸ்டன் முட்டியில் நின்று கொண்டிருக்கிறார் அவர்கள் நினைத்தார்கள் டேவிட் லிமிஸ்டன் பண்ணிக் கொண்டிருக்கிறார் என்று ஆனால் நடந்த சம்பவம் என்ன நேற்று இரவு முட்டி போட்ட டேவிட் லிமிஸ்டன் அந்த முட்டியிலே நின்று கர்த்தருடைய ராஜ்யத்தில் அவர் பிரவேசித்து விட்டார் பக்கத்தில் ஒரு சிம்மினி விளக்கை எரிந்து கொண்டிருக்கிறது அவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டார்கள் டேவிட் லிமிஸ்டனுடைய முகம் சூரியனை போல பிரகாசித்துக் கொண்டிருக்கிறதை அவர்கள் கண்டார்கள் அதன் பிறகு கடைசியாக அவர் முட்டையிலே நின்று மறித்து போனார் என்று அவர்கள் உறுதிப்படுத்தின பிறகு ஆப்பிரிக்கா தேசத்தினுடைய விளக்கு அணைந்து போனது என்று அவர்கள் அறிவித்தார்கள் டேவிட் லிவிங்ஸ்டன் ஆப்பிரிக்கா தேசத்துக்கு ஒரு விளக்காக இருந்தான் நம்மை விட்டு சென்றதான மிஷினரிமார்கள் பலதும் தமிழ்நாட்டிலே இருந்தார்கள் ஒவ்வொரு மாவட்ட மாநிலத்தை எடுத்து பாருங்கள் மிஷினரிகளுடைய கல்லறை தோட்டம் என்று சொல்லுகிற பீகார் மாநிலம் அநேக மிஷினரிகள் அங்கே மறித்து போனார்கள் வெஸ்ட் பெங்கால் என்றதான பகுதியிலே வில்லியம் கேரி தேவனுடைய மனுஷன் மறித்து போனார் மிஷினரிகள் எல்லாம் ஒவ்வொரு மாநிலத்திலும் விளக்காய் இருந்தார்கள் நாம் மாநிலத்தில் விளக்காய் இல்லாவிட்டாலும் நாம் தங்கி இருக்கிற பகுதியில் ஒரு விளக்காய் வார வேண்டும் என்று ஒரு விளக்காய் நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் உங்களை குறித்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் அதற்கு முதலாவதாக நம்முடைய வீட்டில் ஒரு பிரகாசம் உங்களிலே இருக்கட்டும் சபையிலே உங்களை உங்களுடைய பிரகாசம் பிரதிபலிக்கட்டும் மூன்றாவதாக தேவனுடைய சமூகத்தில் உங்களுடைய முகம் ஒரு மறுரூபமாகிற ரூபமாகிற கர்த்தர் உங்களை நடத்துவாராக வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது தானியலின் புஸ்தகம் பதி இரண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் இப்படியாய் சொல்கிறது சொல்லுகிறது ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் அநேகரை கர்த்தருக்குள்ளே நடத்துகிற பிள்ளைகளாய் நீங்கள் மாறணும் ஒரு போதகர் என்ற நிலையில எனக்கு அநேக இடத்துல சுவிசேஷம் சொல்லி கர்த்தருடைய வசனத்தை சொல்லி ஆண்டுடைய வார்த்தை உங்களுக்கு கற்றுக் கொடுத்து உங்களுடைய நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற வார்த்தைகள் மற்றவர்களுக்கு சொல்லி அநேகரை கர்த்தர்கொள்ள நடத்துகிற அதனால தான் சொல்லுகிறது ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிற நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் அப்ப நம்ம இந்த பூமியை விட்டு போகும்போது ஒரு கூட்டத்தை பிரகாசிக்கப்படுத்தக்கூடிய அளவில் நம்முடைய விசுவாச வாழ்க்கையில நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான ஓட்டத்தை அநேகருக்கு ஒளியாக தேவனாகிய கத்தர் உங்களை என்னை மாற்றுவாராக இயேசு பூமியில் இருந்த போது சீஷர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார் உங்களுக்குள்ள இருக்கிற வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிரு உங்களுக்குள்ள இருக்கிற வெளிச்சம் இருளாகாதபடி நீங்கள் எச்சரிக்கையாயிருக்க வேண்டும் அப்படி நீங்கள் எச்சரிக்கையாக போதுதான் சாத்தான் உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வருகிற கார்மேகம் போன்ற பிரச்சனைகள் கார்மேகம் போன்றதான கரும்பரையான இருளான அனுபவங்கள் இருளினுடைய சூழ்நிலைகள் இருளினுடைய கிரியிகள் எல்லாவற்றையும் தகர்த்து விட்டு ஒரு மகிமையான அனுபவத்துக்குள்ளே நம்ம போக முடியும் அதற்கு மூன்று காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது வசனம் சொல்லுகிறது கவனியங்கள் ரோமர் எழுதின நிருபம் அதனுடைய பனிரெண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது பனிரெண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் உங்களுடைய மனசு புதிதாகிறதுனால மறுரூபமாகுங்கள் ஒரு மறுரூப தன்மை கத்தறிந்த நாளிலே நம்மை குறித்து எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பிரபஞ்சத்துக்கு கொத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் உண்மையாக தேவனுடைய சித்தம் வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்று கத்தர் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார் தேவனுடைய சித்தம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நீங்கள் பெற்றுக்கொள்ளும்போது போது அவனுடைய வாழ்க்கையை சொல்கிற உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் நம்முடைய மனசில் உண்டாகிறது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான் பழையதெல்லாம் ஒழிந்து போகிறது எல்லாம் புதிதாகிறது அப்படி என்றால் இந்த காலவேளையில கர்த்தருடைய வசனத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே உங்களுடைய மனசை கர்த்தர் புதுசாக மாற்றணும்னு விரும்புகிறாரு உங்களுடைய மனசில் இருக்கிறதான உலக பிரகாரமான எண்ணங்கள் யோசனைகள் கிரியைகள் எல்லாம் எடுத்து போட்டு புதிதான ஒரு அனுபவம் இப்பொழுது பிறந்ததா குழந்தை போல ஒரு இதயத்தை நவமான இதயத்தை கர்த்தர் நம்முடைய மனசுல கர்த்தர் தருவாராக அப்படி தரும்போது மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக்கப்படுவோம் அப்ப மறுரூபம் என்று சொன்னால் தேவனுடைய சமூகத்துல நம்முடைய மனசே கர்த்தர் மாத்திடுறாரு எப்படியோ நினைச்சிட்டு இருக்கிறோம் எப்படியோ நினைச்சோம் ஆனா கர்த்தர் இப்படிப்படிதான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் வசனம் அதுதானே சொல்லுகிறது மனம் புதிதாகிறதுனாலே ஒரு மனிதன் மறுரூபம் அடையும் மனசு பலதும் செய்ய தோணும் மனது பல காரியங்கள் செய்கிறதுக்கு விரும்பும் ஸ்தோத்திரம் பவுல போசலன் ரோமருக்கு நிருபம் எழுதும்போது சொல்றான் நான் நன்மை செய்யணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் செய்யறதெல்லாம் தீமையாய் மாறி போகிறது நல்லது செய்யணும்னு நான் நினைக்கிறேன் ஆனா அதெல்லாம் தீமையாய் மாறுது எனக்குள்ள இருக்கிற பாவமே அது செய்கிறது என்று பவுல போசல நிருபம் எழுதும் போது சொல்லுகிறார் ரோம நிருபத்திலேயே ஆண்டவர் அதை அந்த நிருபத்தில் அவர் எழுதுகிறார் அப்போ தேவனுடைய சமூகத்திலே இருக்கிற நீங்க மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாக இருக்குங்கள் நம்ம இந்த கா காலை வலையில இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே உங்க மனசை தேவ சமூகத்தில் உப்புரவாக்கிருங்க உங்கள் மனசில் கள்ளங்கப்பட இல்லாத ஒரு மனசோடு கூட கத்தரை நீங்க செய்வீங்க இதுவரை நான் வாழ்ந்த நாட்களிலே கத்திற்காக நான் வாழ்ந்த நாட்கள் எவ்வளவு ஸ்தோத்திரம் போசலன் அதை நான் நேற்று தினத்தில் படித்து கொண்டிருந்த போது எனக்கு ஒரு வித்தியாசமான அனுபவங்கள் இந்த பௌலப்போசலன் சொல்லுகிற வார்த்தை குறித்து நான் படித்து கொண்டிருந்தேன் இருந்தேன் அவர் சொல்லும்போது இப்படியாக சொல்லுகிறார் இவைகளை ஒன்றை குறித்தும் அதாவது இருபதாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் இருபத்தி மூணாவது வசனம் கட்டுகளும் உபதிரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்தாவியானவர் பட்டணந்தோறும் தெரிவித்திருக்கிறதை மாத்திரம் நான் அறிந்திருக்கிறேன் ஆகையால் இவைகளை ஒன்றை குறித்து நான் கவலைப்படேன் என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன் என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படி நான் கத்ராகியேசு கிறிஸ்துவனிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே நான் விரும்புகிறேன் ஒரு மனுஷன் மனம் புதிதாகிறதுனால தான் இந்த அனுபவத்திலே வர முடியும் ஒரு தேவ பிள்ளை மனம் புதிதாகும் போது தான் இப்படிப்பட்டதான அனுபவத்துக்குள்ளே நான் வர முடியும் எத்தனையோ காரியங்கள் பௌலப்போசலன் தன்னுடைய வாழ்க்கையில் நிருபங்கள் எழுதும் போதும் ரட்சிக்கப்பட்ட நாள் முதல கொண்டு அவருடைய மரண நீங்கள் எடுத்து சரித்திரத்தை அவருடைய வரலாறை எடுத்து பார்த்தீர்களானால் சந்தோஷமான நிகழ்ச்சிகள் எல்லாம் மிகவும் குறைவான நிகழ்ச்சிகள் தான் அவருடைய வாழ்க்கையில ஏற்பட்டு விட்டது முதல் முதல் மிஷினர் பிரயாணம் மூணாவது மிஷினர் பிரயாணம் மூணாவது மிஷினர் ஏராளம் ஏராளம் ஒவ்வொரு மிஷினர் பிரயாணத்திலும் அவருடைய கண்விழிப்பிலும் பஞ்சம்பட்டினில் அவருடைய ஒரு பேராகிராஃபை அவருடைய கஷ்டத்தை பற்றி எழுதி கொண்டிருக்கிறார் அவ்வளவு போராட்டங்கள் சகித்து இவையாவை நான் குறித்து கவலைப்படேன் காரணம் அவருடைய மனசு மறுரூபாக்கப்பட்டிருக்கிறபடியாலே இது ஒன்றை குறித்தும் அவர் கவலைப்படவில்லை நம்முடைய மனசு மறுரூபமாகும் போது நம்முடைய சிந்தனை யோசனைகள் எல்லாம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் போது நம்மை மறுரூபத்துக்குள்ளே கர்த்தன் நம்மை கொண்டு போகிறார் ஒரு மறுரூப தன்மையிலே நம்மை பார்க்கிறார் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று குறைந்த எழுதின நிருபம் பதினைஞ்சாம் அதிகாரம் அதனுடைய அன்பத்தி ஒன்றாவது வசனத்துல நாம் என்ன சொல்லுகிறோம் என்று சொன்னால் பதினஞ்சு ஐம்பத்தி ஒன்றாவது வசனத்தில சொல்லப்பட்டிருக்கு இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன் நாம் எல்லாரும் நிதிரையடைகிறதில்லை ஆகிலும் கடைசியை காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்துல ஒரு இமைப்பதில் நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம் அப்ப அந்த மறுரூபம் எங்க கொண்டு போகிறது கடைசிய காலம் துணிக்கும் கடைசியை காலம் துணிக்கும் போது நம்முடைய எக்காலம் துணிக்கிற இந்த நேரத்தில் அந்த கடைசி காலம் துணிக்கும் போது நாம் மறுரூபமாக்கப்படுவோம் நம்முடைய சரீரம் இந்த பூமியில வாழ்ந்த வாழ்க்கை இதோடு கூட முடிந்து அடுத்த ஒரு லெவல்ல நம்மை கொண்டு போகிறார் அதுதான் மறுரூபம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு நிமிஷத்தில் ஒரு இமைப்பொழுதில் நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம் யார் எல்லாரும் அவரை ஸ்தோத்திரம் கர்த்தருக்குள் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் மறித்தவர்கள் கர்த்தருக்குள் வாழ்ந்தவர்கள் கர்த்தருக்குள் மறித்தவர்கள் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம் அப்ப நாம் எப்பொழுது பூர்ண மறுரூபம் அடையும் என்று சொன்னால் நம்முடைய சரீரம் என்றைக்கு பூர்ண விடுதலை உண்டாகிறதோ என்றைக்கு இந்த பூமியில் இருந்து பூர்ண விடுதலை பெற்று நம்முடைய சரீரம் பரலோக ராஜ்யத்துக்குள்ள தேவனுடைய சாயல இணைக்கப்படுகிறோமோ அந்த இணைப்பு தான் ஒரு நித்திய மகிமையிலே நம்மை கொண்டு போகிறது ஒண்ணு யோவான் எழுதின புஸ்தகம் அதனுடைய வசனம் இரண்டாவது அதிகாரத்தினுடைய வசனத்துல நீங்கள் வாசித்தீர்களானால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை கவனிங்கள் மூன்றாம் அதிகாரம் அதனுடைய இரண்டாவது வசனம் பிரியமானவர்களே இப்பொழுது நான் தேவனுடைய இருக்கிறோம் இனி எவ்விதமாகவே வேண்டும் என்று இன்னும் வெளிப்படவில்லை இப்பொழுது நான் தேவ பிள்ளையாயிருக்கிறேன் இனி நான் எப்படியாக இருக்க போகிறேன் என்று இன்னும் வெளிப்படல இன்னும் நான் வெளிப்படல ஆகிலும் அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாவோ அவருக்கு ஒப்பாவோம் என்று அறிந்திருக்கிறோம் அவர் வெளிப்படும்போது போது அவரை போல நானும் மாறுவேன் அவர் வெளிப்படும்போது அவருக்கு ஒப்பாக நான் மாறுவேன் இந்த கால வேளையில நம்முடைய நிலைமையினுடைய அந்த ஃபைனல் ஸ்டேட்டஸ் என்ன நிலையில நிற்கிறது நீங்கள் கவனிங்க அவரை போல நானும் மாறுவேன் போல நான் மாறுவேன் என்றால் மணவாளன் இருக்கிறதான மணவா மணவாளனுக்கு இருக்கிற அதே தெய்வீக ஸ்தோத்திர பிரசன்னத்தையும் அதே குவாலிட்டியும் மணவாட்டியா இருக்கிற சபைக்கும் கத்தர் கொடுத்து வச்சிருக்கிறார் ஏதா ஆதாமினுடைய விழாவிலிருந்து மனுஷி மனுஷியை உண்டாக்கி அந்த மனுஷி இவை ஏவாள் என்று பேரிட்டாள் அதுபோலவே இயேசுனுடைய கடைசி விழாவிலிருந்து குத்தப்பட்டு வந்த இரத்தம் தண்ணீரும் அந்த கடைசி சொட்டு இரத்தம் விழாவிலிருந்து வந்த இரத்தம் தான் சபையாயிருக்கிற மனவாட்டியை கர்த்தர் உண்டாக்கினார் இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்க வாழ்க்கையில அந்த மறுரூபமாகிற அனுபவத்துக்குள்ளே நீங்கள் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் ஆண்டுடைய சமூகத்திலே அந்த அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக கிடைக்க பிலிப்பியர் எழுதின நிருபம் அதனுடைய மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கவனியங்கள் மூன்றாம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஒன்றாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரம் தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுபடுத்துவார் நம் எல்லாவரும் நமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படி நம்முடைய அற்பமான சரீரம் இந்த சரீரம் அற்பமான சரீரம் இந்த அற்பமான சரீரத்தை மகிமின் சரீரமாய் மாற்றி மகிமின் சரீரத்தை மறுரூப சரீரமாய் கத்தர மாற்றுகிறார் கவனிக்கிறீங்களா இந்த அற்பமான சரீரம் இரண்டாவது நிலையில் மகிமின் சரீரம் ஆகிறது மகிமின் சரீரம் மறுரூபமான சரீரமாய் ஒப்பாக மாற்றுகிறார் அப்ப இயேசு இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட போது மறுரூபமாகும் போது அந்த மறுரூப தன்மையோடு கூட செயல்பட்ட போது எந்த நிலைமையில ஆண்டவராகிய தேவன் போனாரோ அதே நிலைமையில நாம் இந்த பூமியிலிருந்து இந்த இந்த மண்ணான் இந்த சரீரத்தை இங்கே களைத்து விட்டு விண்ணான நம்முடைய சாயலை நாம் தரித்து கொள்ளுகிறோம் அப்பொழுது மரணம் ஜெயமாய் விளங்கும் என்று விழுங்கும் என்று வேதம் சொல்லுகிறது இந்த நாளில கத்தருடைய பிள்ளைகளாயிருக்கிற நீங்களும் நானும் தேவ சமூகத்துல வந்திருக்கிற உங்க வாழ்க்கையில ஒரு நிமிடம் நீங்க நிதானித்து பாருங்க ஒரு ஸ்தோத்திரம் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாக கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார் ஆண்டுடைய மல்கையா புஸ்தகம் நாலாம் அதிகாரம் உன்மேலே நீதியின் சூரியன் கர்த்தருக்கு பயப்படுகிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் ஏசியா அறுபது இருபத்தி ரெண்டு சொல்கிறது உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை உன் சந்திரன் இனி மறைந்து போவதும் இல்லை உன் துக்க நாட்கள் இதோடு முடிந்து போகிறது அப்ப மருபம் அடைகிற ஒரு தேவ பிள்ளை தேவனுக்காக ஒப்பு கொடுக்கும் போது துக்க நாட்களை முடிக்கிறார் உன் சூரியன் இனி மறைந்து போவதும் இல்லை சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை சந்திரன் இனி மறைந்து போவதும் இல்லை கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார் இந்த கால வேளையில கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே கத்தராகி தேவன் எதிர்பார்க்கிறது ஒரு நல்ல ஜப வீரனாக ஒரு நல்ல பரிசுத்தவனாக தேவ சமூகத்தில் நீங்கள் காணப்படும்போது கர்த்தர் சொல்றாரு நீங்கள் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுவோம் இந்த கால வேளையில அந்த மறுரூப தன்மையோடு கூட கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் வழிநடத்த நானும் நானும் நிச்சயமாக உங்க வாழ்க்கை ஒரு டிரான்ஸ்பார்மேஷன் ஆய் வருகிற நாட்களில் மாற்ற உங்களுக்காக நான் தொடர்ந்து பாரத்தோடு கூட ஜெபிக்கிறேன் நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் எதிர்பாருங்கள் உங்க குடும்பத்தில் ஒரு மாற்றம் உங்க சபையில ஒரு மாற்றம் உங்க ஸ்தோத்ர ஊழியங்களில ஒரு மாற்றம் எல்லாவற்றிலும் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வருவார் மண்ணான சிந்தை மண்ணான எண்ணங்கள் மண்ணான யோசனை இந்த மாம்சத்தில் இருந்து வருகிற யோசனை எண்ணங்கள் எல்லாம் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டிருக்கிற யோசனைகள் சோத்திரம் தீமையான யோசனை என்று பல யோசனை பன்னெண்டு விதமான யோசனைகள் வேதத்தில் இருக்கிறது அந்த பன்னெண்டு விதமான யோசனையில ஒன்று தீமையான யோசனை ஸ்தோத்ரம் தேவ சமூகத்தில் பொய்யான யோசனை அப்படின்னு போட்டிருக்கு சோத்திர நிலவரமான யோசனை என்று போட்டிருக்கு பல யோசனைகள் பைபிளில் இருக்கிறது ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த தீமையான யோசனையில் இருந்து ஓ சத்ரு உன்னை குறித்து ஏதாவது திட்டம் போட்டிருந்தால் அந்த திட்டங்கள் எல்லாம் தவிடுபடியாய் மாற்றி உன்னை மறுரூபப்படுத்துகிற ஒரு ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார் நீங்கள் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்குற வரைக்கும் கர்த்தருடைய கரத்தில் அலங்காரமான கிரீடமும் ராஜமுடியுமாய் தேவ சமூகத்துல நீங்கள் காணப்படும் போது ஆண்டவராகிய தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவருடைய மேன்மையான நேரத்துக்குள்ளே ஆண்டவருடைய பிள்ளைகளே நீங்கள் சபையிலே மாத்த வீட்டில் மாத்திரம் அல்ல மாத்திரமல்ல மாத்திரம் அல்ல உங்கள் தேசத்தில் ஒரு வெளிச்சம் கொடுக்கிற பிள்ளைகளாய் ஆண்டவராகிய தேவன் உங்களை மாற்றுவார் அதனாலே தான் சொல்லப்பட்டிருக்கிறது அற்பமான இந்த சரீரத்தை மகிமையான சரீரமாய் மாற்றி மகிமையின் சரீரத்தை மறுரூபமாய் கர்த்தர் மாற்றி ஆண்டவருடைய சமூகத்தில் மகிமையின் மேல் அடைந்து அவர்கள் மறுரூபமாக்கப்படுவார்கள் பிரைசலா இந்த மகிமையான அனுபவத்தை இந்த காலை வேளையில் கேட்டுக்கொண்டிருக்கிற தேவப்பிள்ளை நீங்களும் இதோடு கூட இணைந்து கொள்ளுங்கள் நீங்களும் இதோடு கூட இணைந்து கொள்ளுங்கள் நமக்கு தெரியும் ஒரு ராக்கெட் ஒரு ஸ்தோத்திரம் ஒரு செயற்கைக்கோள் ஒரு நாசா விஞ்ஞானிகள் ஸ்தோத்திரம் சந்திர மண்டலத்துக்கு நேராய் விடும்போது ஒவ்வொரு ஸ்தோத்திரம் பார்த்து பாதி பாதியிலே கழட்டி கழட்டி கடைசியில ஒரு சின்ன பொருள் மட்டும்தான் அந்த ஸ்தோத்திரம் சொல்லப்பட்டதான அந்த ஸ்தோத்திரம் அந்த இடத்துல சென்று ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறது மற்றதெல்லாம் போற வழியில நெருங்க 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 ஒன்னொன்னா கழட்டி விட்டுருவோம் ஆண்டருடைய பிள்ளைகளை இதே போல நாம் ஸ்தோத்திரம் தேவ பிள்ளைகளை நாட்கள் போக 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 கழட்டி விட வேண்டியதெல்லாம் ஒன்னொன்னா விட்டுவிட்டு தேவ சமூகத்தில் செல்லும் போது சுத்த மனசாட்சியோடு கூட கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கத்தக்கதான ஒரு தூய்மையான ஒரு அனுபவம் ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு தருவாராக ஹால லூயா தூயரத்தம் எனக்காய் சிந்தியதால் தூய்மையாக்கி என்னை நிறுத்திடுவார் தூயரத்தம் எனக்காய் சிந்தியதால் தூய்மையாக்கி என்னை நிறுத்திடுவார் தூதரோடு நின்று அவரே நான் தூதித்தின்றும் மகிழ்ந்திடுவேன் தூதரோடு நின்று அவரை நான் தூதித்தின்றும் மகிழ்ந்திடுவேன் ஜெவ ஆவி தந்திடுவார் உற்சாகமாய் ஜெபித்திடுவேன் ஜெப ஆவி தந்திடுவார் உற்சாகமாய் ஜெபித்திடுவேன் சுத்தரோடு சுத்தராகவே மேகமீதில் சென்றிடுவேன் சுத்தரோடு சுத்தராகவே மேகமீதில் சென்றிடுவேன் துயரத்தம் எனக்காய் சிந்தியதால் தூய்மையாக்கி என்னை நேருத்திடுவார் தூயரத்தம் எனக்காய் சிந்தியதால் தூய்மையாக்கி என்னை நேருத்திடுவார் தூதரோடு நின்று அவரை நான் தூதித்தென்றும் மகிழ்ந்திடுவேன் தூதரோடு நின்று அவரை நான் தூதித்தென்றும் மகிழ்ந்திடுவேன் அம்மாண்டவரே இந்த நல்ல நேரத்திற்காக சோத்திரம் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுபமாக்கப்பட்டு ஆண்டவரே வரை சமூகத்தில் நிற்கிற ஒரு நேரம் உண்டு அந்த நேரம் ஆண்டவரே வெகு சீக்கிரமாக எங்களுக்கு தந்திருக்கிறதற்காக சோத்திரம் மகிமையின் மேல் மகிமை அடைந்து தேவ சமூகத்தில் அவர்கள் காணப்படுவார்கள் என்று சொன்னது போல இந்த வேளையிலே பிள்ளைகளாக இருக்கிற நாங்கள் ஆண்டவரே வரே தேவனுடைய சமூகத்தில் யார் இவர்கள் என்று கேட்டபோது இவர்கள் மகாபத்ரவத்தில் இருந்து வந்தவர்கள் தங்கள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்திலே கத்தாவை தோய்த்து வெளித்தவர்கள் சாத்தானை போரிற்று வெற்றி பெற்றவர்கள் ஆண்டவரே சாத்தானை ஜெயித்த கூட்டம் அங்கிகளை தோய்த்து வெளித்து வெண்வஸ்திரதாரிகளாய் ஆண்டவரை வெண்வஸ்திரம் உடைந்த உடை 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 அணிந்தவர்களாய் கற்றுடைய சமூகத்திலே நிற்கும்படியான ஒரு மகிமையின் மேல் மகிமை அடையத்தக்கதான ஒரு அபிஷேகம் இந்த நாளிலே நீர் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீ தருவீராக உன்னதமான அனுபவத்தில் நீ நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அற்புதமாய் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் தேவ பிரச்சனத்தினால் எங்களை ஒவ்வொருவரை நீர் மூடி மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டுவரே ஸ்தோத்திரம் உன்னத அனுபவத்தில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனோடு கூட உறவாடும்படியாய் தேவனோடு கூட பேசும்படியாய் தேவனுடைய பிரசன்னத்தை உணரும்படியாய் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீர் அனுகிரகம் பண்ணுவீராகு நீர் அதிசயங்களை செய்வீராக உன்னத பலத்தால் எங்களை நிரப்புங்க தொடர்ந்து நீர் கூட இரும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் ரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்வீராக வரைக்கு ஆயத்தப்படுத்தும் எல்லாவற்றிலும் எடுக்கிறோம் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மறுரூபமாகிறது அனுபவத்துக்குள்ளே நடந்து செல்லட்டும் கர்த்தருடைய வருகை மிகவும் நெருங்கி இருக்கிறதப்பா வெகு சீக்கிரமா இம்முடைய வருகை நெருங்கி இருக்கிறது என்று உலக சம்பவங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறது ஆண்டவரை அதை நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறீராப்பா அந்த வரைக்காய் நாங்கள் கர்த்தாவை காத்திருக்கிறவர்களாய் ஆண்டவர் ஒரு இமைப்பொழுதில் ஒரு நிமிஷத்தில் நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம் என்றுதானே ஒரு அனுபவத்துல நாங்கள் கர்த்தாவை எப்பொழுதும் தயாராக நின்று கொண்டு ஏசுனுடைய வருகைக்கு எதிர்கொண்டு போகத்தக்கதானு ஆயத்தமாக்கப்பட்ட கன்னிகைகளைப் போல எங்களை வழி நடத்துங்க தொடர்ந்து நீர் கூட இரும் கேட்ட சத்தியத்தை எல்லா பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாய் மாற்றும் துதி கன எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் என்ப நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே யூ நாத்துமாவே கர்த்தரி சோத்ரி என் முழுமே பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் கர்த்தர் உங்களை வருகிற நாட்களில் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அனுபவத்திலே உங்களை கர்த்தர் வழி நடத்தி எல்லா நிலையிலும் மேன்மைப்படுத்துவாரா என்று சொல்லி கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்காக உங்கள் குடும்பங்களுக்காகவும் இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் குடும்பமாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் ப்ரைஸ்லோ